வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா C++ல முக்கியமான ஒன்னு தாங்க டிஸ்ட்ரக்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பத்தி லாஸ்ட் 2 கிளாஸஸா பார்த்துட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்கேன். வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்றதுக்கு அட் த டைம் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும்போதே வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணிடும். அதே போல C++ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் அதுக்கான ஸ்பேஸை மெமரியில் அலோகேட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரே ப்ரோக்ராமுக்கு பார்த்தோன்னா நம்ம ரெண்டு மூணு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கூட கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஸ்பேஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகிட்டே போகும் மெமரியில். அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு தேவையில்லை, ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு வந்துட்டால் நல்லாயிருக்கும், எனக்கு மெமரி வந்து சேவ் ஆகும் அப்படின்னு நினச்சோன்னா அப்போது நம்ம டிஸ்ட்ரக்டர்ஸை பயன்படுத்தலாங்க. ஸ்பேஸை மெமரியிலிருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் டிஸ்ட்ரக்டர்ஸ். அப்படின்னா என்னென்னு ஒரு டெஃபினிஷனும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். டிஸ்ட்ரக்டர் இஸ் எ மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ்டு டு டெஸ்ட்ராய் த கிளாஸ் ஆப்ஜெக்ட். கிளாஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் என்னது டிஸ்ட்ரக்டர்ஸ். இட் இஸ் இன்வால்வ்டு ஆட்டோமேட்டிக்கலி. எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரக்டராக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா நான். அதை நம்ம தனியாக ஸ்பெஷலாக கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கால் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல தான் டிஸ்ட்ரக்டர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். எப்போ? வென் த ஆப்ஜெக்ட் கோஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப். அவுட் ஆஃப் ஸ்கோப்னா அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியில் எப்போ வருதோ, அந்த ஆப்ஜெக்டை விட்டு எப்போ வெளியில் வருதோ கண்ட்ரோல், அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரக்டர்ஸ் ரன் ஆகும். அதாவது நம்ம வைட் மெயினில் எல்லா லைனையும் முடிச்சுட்டு அந்த கர்லி பிரேஸ் போடுறோம் இல்லையா, அப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சுன்னு தானே அர்த்தம். அந்த முடிகிற ஸ்டேஜில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதுக்கடுத்த லைன் எதுவும் இல்லை, ப்ரோக்ராம் முடிய போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இந்த டிஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோம். கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா இந்த டிஸ்ட்ரக்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வரும், அதாவது டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும் ஸ்பேஸை. இல்லை அப்படின்னா explicitly destroyed by a call to delete. delete ங்கற ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம பயன்படுத்தலாம் டெலீட் பண்ணுறதுக்கு, சரிங்களா. சரி, இப்போ இந்த டிஸ்ட்ரக்டர்ஸ்க்கு இங்கே பாருங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஏ டிஸ்ட்ரக்டர்ஸ் ஆஸ் த சேம் நேம் ஆஸ் த கிளாஸ். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிளாஸோட நேமையே பயன்படுத்தி கன்ஸ்ட்ரக்டர்ஸை கிரியேட் பண்ணுறோமோ அதே போல் தான் டிஸ்ட்ரக்டர்ஸும் டிஸ்ட்ரக்டர்ஸும் கிளாஸோட நேமாகவே தான் இருக்கணும். ப்ரிசீடட் பை எ டைல்டு சிம்பிள். டிஸ்ட்ரக்டர்ஸ்க்கு முன்னாடி என்ன சிம்பிளை போடணும், இந்த மாதிரி ஒரு டைல்டு சிம்பிள் போடணும். இப்போ கன்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட கிளாஸ் நேமாக இருக்கும். ப்ளஸ் நான் இந்த கன்ஸை பயன்படுத்தி தான் நிறைய கன்ஸ்ட்ரக்டர்ஸும் க்ரியேட் பண்ணியிருப்பேன், அதுக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸும் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இப்போ அதை தானே நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கன்ஸுன்னு கொடுத்துட்டு தான் நம்ம முன்னாடி என்ன சொல்லணும், இந்த டைல்டு சிம்பிளை போடணும். இப்போ இந்த டைல்டு சிம்பிள் போடலைன்னா இது கன்ஸ்ட்ரக்டர், போட்டால் இது டிஸ்ட்ரக்டர், அவ்வளோதாங்க. போடலைன்னா இது வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுதுன்னு அர்த்தம், போட்டால் இது மெமரியை டெலீட் பண்ணுதுன்னு அர்த்தம். இட் டஸ் நாட் அக்செப்ட் எனி ஆர்குமெண்ட்ஸ். டிஸ்ட்ரக்டரில் நம்ம ப்ராக்கெட்டில் எந்த ஆர்குமெண்ட்ஸுமே கொடுக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு செட்டப் கிடையாது, எந்த ஆர்குமெண்ட்ஸும் வாங்காது. இது டஸ் நாட் ரிட்டர்ன் எனி திங். ரிட்டர்னும் எதுவும் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டரில் எப்படி ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு சொன்னனும், அதே போல் டிஸ்ட்ரக்டர்ஸ்லேயும் எதுவும் ரிட்டர்னும் பண்ண முடியாது, வாங்கவும் முடியாது. கன்ஸ்ட்ரக்டரில் வாங்க முடியும், ரிட்டர்ன் தான் பண்ண முடியாது. ஆனால் டிஸ்ட்ரக்டரில் வாங்கவும் முடியாது, ரிட்டர்னும் பண்ண முடியாது. அடுத்தது டெரிவ்டு கிளாஸஸ் டூ நாட் இன்ஹெரிட் த டிஸ்ட்ரக்டர் ஆஃப் தி ஆர் பேஸ் கிளாஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் டெரிவ்டு கிளாஸு பேஸ் கிளாஸ்ன்னு ரெண்டு இருக்கும். பேஸ் கிளாஸ்லேருந்து நம்ம கோடிங்ஸ் எல்லாமே டெரிவ்டு கிளாஸ்க்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது பேஸ் கிளாஸில் நம்ம ஏதாவது டிஸ்ட்ரக்டர்ஸ் பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரக்டர்ஸை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்க்கு, அதாவது டெரிவ்டு கிளாஸ்க்கு எடுக்க முடியாது, இன்ஹெரிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி பேஸ் கிளாஸில் இருக்கிற எல்லாமே எடுத்துக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் டெரிவ்டு கிளாஸ்க்கு. ஆனால் பேஸ் கிளாஸில் இருக்கிற டிஸ்ட்ரக்டர் மட்டும் எங்கே வராது, டெரிவ்டு கிளாஸ்க்கு வராது. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்க்கு நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருந்தேன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர், மூணு கன்ஸ்ட்ரக்டர் பயன்படுத்தியிருக்கிறேன். என்னோட மெயினில் பார்த்தோன்னா C1, C2, C3 அப்படின்ற ஒரு மூணு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மூணுக்குமே ஸ்பேஸ் வந்து எனக்கு மெமரியில் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ C1, C2, C3 அப்படிங்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே மெமரியில் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த அவ்வளோ ஸ்பேஸும் இந்த மூணு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும்.
இந்த கிளாஸ்ல இருக்கிற மொத்தமுமே தானே இதுலயும் இருக்கும் இதுலயும் இருக்கும் இதுலயும் இருக்கும். அப்ப ஸ்பேஸ் வந்து மூணு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே. ஸோ இந்த மூணு ஸ்பேஸையும் நான் டெலீட் பண்ணிடணும். தேவையில்லாமல் எதுக்கு ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டேன், அந்த ஸ்பேஸ் எனக்கு வேண்டாம், ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னா இந்த மூணுத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரக்டர்ஸை பயன்படுத்தலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு டிஸ்ட்ரக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு டிஸ்ட்ரக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு டிஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு பயன்படுத்தலாம். இல்லை, மூணு கன்ஸ்ட்ரக்டருக்கும் சேர்த்து ஒரே ஒரு டிஸ்ட்ரக்டரை பயன்படுத்தணும்னா போதுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் வந்து இங்கே ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, ஓவர்லோடிங்கில் என்ன ஆகுது, ஆர்குமெண்ட்ஸ் டிஃபர் ஆகுது. அதனால் நம்ம ஒரே நேமை மூணு வாட்டி பயன்படுத்திகிட்ருக்குறோம். நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டு ஒரு வாட்டி, ரெண்டு ஆர்குமெண்ட் ஒரு வாட்டி, மூணு ஆர்குமெண்ட் ஒரு வாட்டி, மூணு கன்ஸ்ட்ரக்டர் பயன்படுத்தியிருக்கிறேன். நான் டிஸ்ட்ரக்டர் சொல்லும்போது என்ன சொன்னேன், டிஸ்ட்ரக்டர்ஸ் கெனாட் அக்செப்ட் எனி ஆர்குமெண்ட்ஸ், டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அக்செப்ட் எனி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேமு கன்ஸ் ஓவர் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு முன்னாடி இந்த டைல் சிம்பிளை மட்டும் போட்டால் போதுங்க. ஏன்னா இங்கே தான் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போது ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த மூணு கன்ஸ்ட்ரக்டருக்கும் சேர்த்து ஒரே ஒரு டிஸ்ட்ரக்டரை போட்டால் போதுமானது. மூணுக்கும் தனித்தனியாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுவோம், எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் பயன்படுத்தியிருக்கிறோமோ அத்தனை டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சிலருக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டர் கன்ஸ் ஓவர், இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரோக்ராம் தான். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்க்கு நான் எழுதின அதே ப்ரோக்ராம் தான். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் மூணு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதுக்கு நம்ம டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணணும்னா எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இந்த கிளாஸை முடிக்கிறோம் இல்லைங்களா. இந்த கிளாஸை முடிக்கும் போது இந்த கிளாஸ்க்கு முடிக்கிறதுக்கு அந்த மேலே லைனில் நம்ம டிஸ்ட்ரக்டரை பயன்படுத்தலாம். இந்த இடத்துல பயன்படுத்தலாம் டிஸ்ட்ரக்டர். டிஸ்ட்ரக்டர் பயன்படுத்தணும்னா நான் என்ன சிம்பிளை போடணும்னு சொன்னேன், இந்த டைல்டு சிம்பிளை போடணும்னு சொன்னேன். ப்ளஸ்ஸு கன்ஸ்ட்ரக்டரோட நேம் என்னங்க, கன்ஸ் ஓவர்னு நான் கொடுத்துருக்கேன். கன்ஸ் ஓவர், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது என்டர் கொடுத்துட்டு இங்கே சும்மா கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். நம்ம எந்த வேலையுமே செய்யலைன்னா கூட, இதில் எந்த ஒர்க்கும் கொடுக்கலனாலும் கூட கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது டிஸ்ட்ரக்டர். இப்போ நான் மூணு கன்ஸ்ட்ரக்டருக்கும் சேர்த்து ஒரு டிஸ்ட்ரக்டர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாமா. ஜீரோ எரர்ஸ் வருது, கண்ட்ரோல் F9 கொடுக்குறேன், ரன் ஆயாச்சு, ஆன்சர் டிஸ்பிளே ஆயாச்சு. இப்போ நான் என்டர் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமை முடிக்கிற ஸ்டேஜ் வருது இல்லைங்களா, ஆன்சரை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வரும்போது இந்த மூணு கன்ஸ்ட்ரக்டருக்குமான ஸ்பேஸ் மெமரியிலேருந்து டி அலோகேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டி அலோகேட் பண்ணுறது நமக்கு தெரியாது வெளியில், இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது எந்த வித்தியாசமும் நமக்கு தெரியாது. ஆனாலும் இதுக்கான ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிருக்கும் மெமரியில், அலோகேட் பண்ணதை டி அலோகேட் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த டிஸ்ட்ரக்டர். அதுக்காக தாங்க ஒரு ப்ரோக்ராமில் டிஸ்ட்ரக்டரை பயன்படுத்துறது. டிஸ்ட்ரக்டரோட யூஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இது போல் இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க முடியும். முடிஞ்சால் இந்த சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.